மாணவர்களுக்கு என கிராமப்புறங்களில் பேருந்து வசதி ஏற்படுத்தி தர வேண்டும் என கூறி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் கர்நாடக சட்டமன்றத்தின் மையப்பகுதியில் திரண்டு முழக்கமிட்டதால் அவை நடவடிக்கை முடங்கியது. கர்நாடக சட்டப்பேரவை குளிர்கால கூட்டத்தொடரின் மூன்றாவது நாளான இன்று அவை தொடங்கியதும் தொகுதி சார்ந்த பிரச்சினைகளை எம்எல்ஏக்கள் முன்வைத்தனர். அப்போது கிராமப்புறங்களில் பேருந்து வசதிகள் இல்லாததால் மாணவர்கள் நடந்தே பள்ளிக்கு செல்லும் நிலை காணப்படுவதாகவும் உடனடியாக அந்த வசதியை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் சிலர் கோரிக்கை விடுத்தனர். இதற்கு உரிய பதில் கிடைக்காததால் அவர்கள் சட்டமன்றத்தின் மையப்பகுதியில் திரண்டு முழக்கமிட்டனர். இதையடுத்து போக்குவரத்து அமைச்சரிடமிருந்து பதில் பெறப்படும் என துணை சபாநாயகர் மது பங்காரப்பா தெரிவித்ததை தொடர்ந்து சிலர் இருக்கைக்கு திரும்பினர். ஆனால் சில எம்எல்ஏக்கள் அங்கேயே நிற்கவே அவர்களை பார்த்து கைகளை நீட்டி இருக்கைக்கு செல்லுங்கள் என நீர்வளத்துறை அமைச்சர் கர்ஜோல் ஆக்ரோஷமாக பேசியதாக தெரிகிறது. இதற்கு எதிர்க்கட்சித் தலைவர் சித்தராமையா கண்டனம் தெரிவித்தார். இதையடுத்து அவையின் மையப்பகுதியில் மீண்டும் ஒன்று திரண்ட காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் நீர்வளத்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என முழக்கமிட்டனர். இதனால் அமளி நிலவே அவை சில நிமிடங்கள் ஒத்திவைக்கப்பட்டது. இந்நிலையில் அவை மீண்டும் தொடங்கியதும் மாணவர்களுக்கு பேருந்து வசதி செய்து கொடுப்பதாக உறுதியளிக்க வேண்டும், நீர்வளத்துறை அமைச்சர் மன்னிப்பு கேட்க வேண்டும் என காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மீண்டும் முழக்கமிட்டதால் அவை நடவடிக்கை முடங்கியது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.